வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஷோ. இது ஃபிலிம் நியூஸ் வித் மீ அஞ்சலி. சினிமா பிரபலங்களை பத்தி இன்ட்ரெஸ்டிங்காவோ அப்டேட்டடாவோ இருக்கிற விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பிரபலங்களோட ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன் ஃபிலிம் நியூஸ்ல. கொட்டும் பணியில நடைப்பயிற்சி செஞ்சிருக்காராம் சூப்பர் ஸ்டார் நடிப்புல கடைசியா வெளியாகி இருந்த படம் பேட்டை. இந்த படம் இப்பவும் வசூலை குவிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை தொடர்ந்து அடுத்தபடியா ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படத்துல நடிக்க இருக்காரு. இது மட்டும் இல்லாம கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல இன்னொரு ஒரு கதையும் கேட்டிருக்கிறதாகவும் அந்த கதையிலயும் நடிக்க போறதா பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அடிபட்டு இருக்கு. இதுக்கிடையில இப்போ ஏஆர் முருகதாஸ் படத்துல நடிக்கிறதுக்காக இன்னும் பயிற்சிகளை எடுத்துட்டு வராரா சூப்பர் ஸ்டார். பெரும்பாலும் ஷூட்டிங் டைமை தவிர மேத்த எந்த இடங்கள்லையுமே நம்மளால சூப்பர் ஸ்டாரை பார்க்க முடியாது. பெரும்பாலும் தன்னோட குடும்பத்தோடவே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு நடிகர் இவர். இவரோட சமீபத்திய வீடியோ ஒன்று வெளியாகியிருந்தது. தன்னோட வீட்டில இருந்து அவங்களோட மருமகனான தனுஷ் வீட்டுக்கு பேரனோட சேர்ந்து ஆட்டோல பயணம் செஞ்சாரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வெளியாகி அதிகமாக ஷேர் ஆயிட்டு இருந்தது. இப்போ அடுத்தபடியா இன்னொரு ஒரு வீடியோவும் சூப்பர் ஸ்டாரோடது வெளியாகி இருக்கு. கொற்ற பணியில தன்னோட வீடு இருக்கிற போயஸ் கார்டன்ல நடைப்பயிற்சியை மேற்கொண்டிருக்காரு சூப்பர் ஸ்டார். இதை யாரோ வீடியோவா எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. ஃபாலோவர்ஸ்க்கு நன்றி சொல்லியிருக்காங்க சன்னி லியோன். ஆபாச நடிகையா இருந்தவங்க சன்னி லியோன் அதுக்கு அடுத்தபடியா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆபாசமா நடிக்கிறதெல்லாம் குறைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாலிவுட் படங்கள்லயும் இவங்க கமிட் ஆகி நடிச்சிட்டு வராங்க. தமிழ்ல வீரமாதேவி அப்படின்ற படத்துல போராளியாவும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க சன்னி லியோன். மலையாளத்துல ஒரு படத்துல கமிட் ஆகியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் மலையாள படத்தோட ஷூட்டிங்கும் ஆரம்பிக்க இருக்கு. இதுக்கிடையில சன்னி லியோனோட ரசிகர்கள் இப்போ அதிகமாகிட்டு வராங்க. சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க சன்னி லியோன். அடிக்கடி தன்னோட புகைப்படங்களையும் வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு வராங்க. அதுக்கேற்ற மாதிரியே இவங்களோட ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கையும் படிப்படியாக உயர ஆரம்பிச்சிருந்தது. சன்னி லியோனை இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்களா. ஃபாலோவர்ஸ்க்கு நன்றியை சொல்லியிருக்காங்க சன்னி லியோன். எல்லாரையும் பொத்திக்கிட்டு போங்கன்னு சொல்றாரு நடிகர் சிம்பு. சிம்புவோட நடிப்புல சுந்தர் சி டைரக்ஷன்ல அடுத்ததா உருவாகிட்டு இருக்க படம் வந்தா ராஜாவா தான் வருவேன். இந்த படத்துல இருந்து ஏற்கனவே எனக்கே ரெட் கார்டா அப்படின்ற பாடல் வரிகள்ல பாடல் வெளியாகி இருந்துச்சு. இந்த பாடல் வரிகளை கேட்கும் பொழுது தயாரிப்பாளர் சங்க தலைவரா இருக்க விஷாலுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அரசல் புரசலா பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல பாலபிஷேகம்லாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு கேட்டிருந்த சிம்புவை நெட்டிசன்கள் கலாய்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுல டென்ஷன் ஆன சிம்பு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எனக்கு அண்டா அண்டாவா பாலபிஷேகம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோவை பதிவிட்டு இருந்தார். இந்த வீடியோக்கும் நெட்டிசன்கள் மீம்ஸ் போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தபடியா இந்த படத்துல இருந்து இன்னொரு பாடலும் வெளியாகி இருக்கு. பொத்திக்கிட்டு போங்க சீனுக்கீனுலாம் எங்க கிட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது யாரையும் இவர் குறிப்பிட்டு சொல்ற மாதிரியே இருக்குன்னு இப்பவும் நம்ம கோலிவுட் வட்டாரத்துல பேசிட்டு வராங்களாம். அப்பாடா பட வாய்ப்பு வந்துருச்சுன்னு சந்தோஷத்துல இருக்காங்க ஒரு நடிகை. அவன் இவன் படத்து மூலியமா அறிமுகமானவங்க ஜனனி ஐயர். அதுக்கு அடுத்தபடியா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒண்ணுத்துல கலந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி மூலியமா ஜனனி ஐயரும் பிரபலமானாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க நிறைய பேர் இப்ப படங்கள்ல கமிட் ஆகிட்டு வராங்க. அந்த வகையில இப்போ ஜனனி ஐயரும் அடுத்தபடியா ஒரு புது படம் ஒண்ணுத்துல கமிட் ஆகியிருக்காங்களாம். அவன் இவன் படத்தை தொடர்ந்து தெக்கடி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. இப்போ பல வருஷங்கள் கழிச்சு ஜனனி ஐயருக்கு பட வாய்ப்பு வந்திருக்கு. அப்பாடா இப்போவாது பட வாய்ப்பு கிடைச்சதே அப்படின்ற பயங்கர குஷியில இருக்காங்களாம். இந்த புது படத்துல பாத்தீங்கன்னா அசோக் செல்வன் தான் கதாநாயகனா நடிக்கிறாரு. ஏற்கனவே அசோக் செல்வன் அண்ட் ஜனனி ஐயர் ரெண்டு பேருமே சேர்ந்து தெக்கடி படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த ஜோடி மறுபடியும் ஒரு புது படத்துல இணைறாங்க. காப்பான் படத்துல சமுத்திரக்கனி ரோல் இதுதானா? இந்த படத்துல மோகன்லால் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராரு. அதாவது பிரதமர் அப்படின்ற கதாபாத்திரத்துலதான். படம் முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட கதை அப்படிங்கறது ஏற்கனவே எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி அவரோட பாதுகாவலர் கதாபாத்திரத்துல சூர்யா நடிக்கிறாரு. இந்த படத்துல சமுத்திரக்கனியோ ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரோல் என்னவா இருக்கும் அப்படின்ற தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு. எப்படி சூர்யா பிரதமரோட பாதுகாவலரா நடிக்கிறாரோ அதே மாதிரி சமுத்திரக்கனியோ பிரதமரோட இன்னொரு பாதுகாவலரா நடிக்கிறாங்களா. சோ இவங்க ரெண்டு பேரும் எதிரிகள் கிட்ட இருந்து எப்படி பிரதமரை காப்பாத்துறாங்க அப்படின்றதா கதைக்களமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. சோ சூர்யாவுக்கு ஈக்குவலான கேரக்டர்ல தான் சமுத்திரக்கனி இந்த படத்துல நடிச்சிட்டு வராரு. அதனால சமுத்திரக்கனிக்கும் இந்த படம் மூலமா மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும்னு சொல்றாங்க.
ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது ராகவா லாரன்ஸோட இந்தி பட ஷூட்டிங். ராகவா லாரன்ஸ் டைரக்ஷன் அண்ட் நடிப்புல வெளியாகி இருந்த படம் முனி. இதை தொடர்ந்து பல சீரியஸ் வெளியாகி இப்ப அடுத்தபடியா காஞ்சனா படத்தோட பார்ட் 3 உருவாகிட்டு இருக்கு. இந்த படம் ஏப்ரல் மாதம் கோடை விடுமுறைக்கு வெளியாக போறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ராகவா லாரன்ஸ் டைரக்ட் பண்ணியிருந்த காஞ்சனா படத்தோட ரீமேக் இப்போ இந்தியிலையும் போக இருக்கு. பாலிவுட்ல ராகவா லாரன்ஸோட கதாபாத்திரத்துல அக்ஷய்குமார் நடிக்க போறார். சரத்குமார் கதாபாத்திரத்துல முக்கியமான பிரபலம் ஒருத்தர் கிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு வராங்க. ஹீரோயின்ஸ் யார் அப்படிங்கறத கூடிய சீக்கிரம் படக்குழுவினர் அறிவிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இந்தியில ராகவா லாரன்ஸ் தான் டைரக்ட் பண்ண போறாரு. சோ முதல் முறையா இந்தியில படத்தை டைரக்ட் பண்ண போறாரு நம்ம ராகவா லாரன்ஸ். இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. எப்படி தமிழ்ல காஞ்சனா படத்தோட 3 ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கோ அதே மாதிரி இந்தி படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்க போறாங்களாம். பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம்னு கேக்குறாங்க ரித்விகா. இப்ப கோலிவுட் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்படுற இன்னொரு விஷயமும் ரித்விகாவோட மேரேஜ் விஷயம் தான். விழா ஒன்றத்துல கலந்துகிட்ட ரித்விகா தனியார் பத்திரிகை ஒன்றத்துக்கு கூடிய சீக்கிரம் தனக்கு திருமணம் ஆக போறதாகவும் அண்ட் அது மட்டும் இல்லாம ஒப்பந்தம் ஆகியிருக்கிற படங்களை நடிச்சு முடிச்சுட்டு தான் திருமணம் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிற மாதிரி தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியா தன்னோட கணவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா திருமணம் பொய்யான விஷயங்கள் எல்லாத்தையுமே எதையும் பரப்பாதீங்க. நீங்க சொல்றது ஒண்ணு கூட உண்மை கிடையாது. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே கிடையாது. அதே மாதிரி எனக்காக எந்த மாப்பிள்ளையும் இப்போ பார்க்காம தான் இருக்காங்க. இப்போதைக்கு படங்களை நடிக்கிறது மட்டும்தான் என்னோட முழு கவனமா இருக்கு. இந்த வருஷம் மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் முழுக்கவும் நடிக்கிறதுக்கான கால் சீட்டை ஒதுக்கி கொடுத்துருக்கேன். இதுக்கிடையில கல்யாணம் காதல் அப்படின்ற வதந்தியெல்லாம் பரப்ப வேணாம்னு சொல்றாங்க ரித்விகா. டபுள் ரோல்ல நடிக்க போறாரா அரவிந்த் சாமி? செக்கச்சிவந்த வானம் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு அரவிந்த் சாமி. இந்த படம் வெற்றிகரமா ஓடி இருந்தது. இந்த வெற்றியை தொடர்ந்து அடுத்தபடியா வணங்காமுடி அண்ட் வேட்டை 2 உள்ளிட்ட படங்களை கமிட் ஆகி பிஸியா நடிச்சுட்டு வராரு அரவிந்த் சாமி. சதுரங்க வேட்டை 2, வணங்காமுடி உள்ளிட்ட படங்களை நடிச்சுட்டு வராரு அரவிந்த் சாமி. செகண்ட் இன்னிங்ஸ் அரவிந்த் சாமிக்கு பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மை. அடுத்தபடியா கள்ளப்பாட் அப்படின்ற படத்திலயும் நடிச்சுட்டு வராரு. இந்த படம் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பா மதியழகன் ஒரு படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்திலயும் அரவிந்த் சாமி நடிக்கிறாரு. சோ இந்த படத்தை பத்தி தயாரிப்பாளரான மதியழகன் சொல்லியிருக்க விஷயங்கள், இந்த படத்துல அரவிந்த் சாமி டபுள் ரோல்ல நடிக்கிறாரு. முழுக்க முழுக்க ஆக்ஷன் கதை தான் இந்த படம். இந்த படத்துல டபுள் ரோல்ல நடிக்கிறதுக்காக ரெண்டு கதாபாத்திரங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால ஒரு கதாபாத்திரத்துக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உடல் எடையை கூட்டியிருக்காரா. சோ கண்டிப்பா அரவிந்த் சாமியோட டபுள் ரோல் கதாபாத்திரத்துல வெளியாக இருக்க இந்த படம் நிச்சயமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்றாரு மதியழகன். சண்டை காட்சியில காயமடைஞ்சாங்களாம் ஹன்சிகா. அறிமுக இயக்குனரோட டைரக்ஷன்ல ஹன்சிகாவோட 50வது படமா உருவாகிக்கிட்டு இருக்க படம் தான் மகா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி சர்ச்சையில சிக்கியிருந்தது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும் இல்லாம செகண்ட் லுக் போஸ்டரும் வைரலாவே பரவி இருந்தது. முழுக்க முழுக்க ஹீரோயினை மையமா வச்சு இந்த படத்தோட கதையை உருவாக்கிக்கிட்டு வராங்க. நிச்சயமா ஹன்சிகாவோட 50வது படமா உருவாகிற இந்த மகா படம் ஹன்சிகாவுக்கு பெரும் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி படக்குழுவினரும் சொல்லிட்டு வராங்க. படத்துல ஆக்ஷன் காட்சிகளும் இருக்கா. ஆக்ஷன் காட்சிகள்ல நானே நடிக்கிறேன் முன் வந்திருக்காங்க ஹன்சிகா. சமீபத்துல குட்டி கர்ணம் போடுற மாதிரியான ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கு. இந்த காட்சியில ஹன்சிகா நடிக்க போகி எதிர்பாராத விதமா கால அடிபட்டுருச்சான். பட் இருந்தாலும் பல டேக்குகள் போயிருந்தாலும் கூட இந்த காயங்களோடவே அந்த குட்டி கரண்ட காட்சியை நடிச்சு கொடுத்துருக்காங்களா ஹன்சிகா. ஹன்சிகாவுக்கு இப்ப படக்குழுவினர் பாராட்டுகளையும் சொல்லிட்டு வராங்க. இரண்டாம் பாகத்துக்கு தயாராகுது விஜய் அஜித் படங்கள். சினிமா இண்டஸ்ட்ரியில இப்ப பாகம் 2 பாகம் 3 அப்படின்ற வரிசை அதிகமாயிட்டே போகுது. ஏற்கனவே சிங்கம் படத்தோட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாமே வெளியாகி இருந்துச்சு. அதே மாதிரிதான் காஞ்சனா பட சீரீஸும். சமீபத்துல சாமி ஸ்கொயர் அப்படின்றதும் வெளியாகி இருந்தது. சண்டைக்கோழி படத்தோட பார்ட் 2 வெளியாகி இருந்தது. இது மட்டும் இல்லாம அடுத்தபடியா இப்போ ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கி படத்தோட பார்ட் 2 நிச்சயமா உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சமீபத்துல விழா ஒண்ணுல சொல்லியிருந்தாரு. விஜயோட துப்பாக்கி படத்தோட பார்ட் 2 உருவாக இருக்க நிலையில அடுத்தபடியா இப்போ அஜித்தோட இன்னொரு படமும் பார்ட் 2 உருவாக போகுதான். வேதாளம் படத்துல சிவா டைரக்ஷன்ல நடிச்சிருந்தாரு அஜித். இந்த படங்களை தொடர்ந்து விவேகம், விசுவாசம் உள்ளிட்ட படங்களை டைரக்ட் பண்ணியிருந்தாரு சிவா. சிவாவுக்கு வேதாளம் படத்தோட பார்ட் 2 எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா. இந்த ஆசையை வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. அஜித் இந்த படத்துக்காக ஒத்துக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனால இப்போ முன்னணி ஹீரோக்களோட படங்களோட சீரீஸோ அடுத்தடுத்து வெளியாகிறதுனால ரசிகர்களும் மகிழ்ச்சியில இருக்காங்க.
மறுபடியும் கதாநாயகி ஆகுறாங்க நமிதா. நமிதா ஆரம்ப காலகட்டத்துல ஹீரோயினா இருந்தாலும் கவர்ச்சி நடிகை அப்படின்ற ஒரு பெயர் நமிதாக்கு இருந்துட்டு வந்துச்சு. இதுக்கப்புறமா இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பட வாய்ப்புகள் குறையவே இவங்க திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நமிதாவோட நடிப்புல முதல் முறையா வெளியாக இருக்க படம் அகம்பாவம். இந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் முக்கியத்துவம் வாய்ந்த கதையும் இது கூட. இந்த படத்துல நடிக்கிறது மட்டும் இல்லாம திரைக்கதை வசனம் தயாரிக்கிறதோட சேர்ந்து இருக்காரு நடிகர் வராகி. இந்த படத்தை டைரக்ட் பண்ண சொல்லி சத்ரபதி படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த ஸ்ரீ மகேஷ் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாரு. ஆனா ஸ்ரீ மகேஷ் மது அருந்துற பழக்கம் இருக்கிறதுனால படத்தை அவரால் கண்டினியூ பண்ண முடியலையா. இப்போ இந்த படத்துக்காக திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதுறது மட்டும் இல்லாம தயாரிக்கிறதோட சேர்ந்து படத்தையும் டைரக்ட் பண்ணிட்டு வராரா வராகி. இந்த படத்துல நமிதாக்கு வில்லனா தான் இந்த வராகி நடிச்சிட்டு வராரு. கண்டிப்பா நமிதாவுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வெளியாக இருக்க இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில இருக்காங்க. டைரக்டர் பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்காரு நடிகர் மாதவன். நடிகர் மாதவனோட ரீஎன்ட்ரி படமா அமைஞ்சது இறுதி சுற்று. இந்த படங்களை தொடர்ந்து விக்ரம் வேதா உள்ளிட்ட படங்களும் அவருக்கு வெற்றியை குவிச்சிருந்தது. இப்ப அடுத்தபடியா இஸ்ரோ விஞ்ஞானியான நம்பி நாராயணோட கதாபாத்திரத்துல இவர் நடிக்கிறாரு. வரலாற்று படமா உருவாகிற இந்த படத்துல நம்பி நாராயணோட கதாபாத்திரத்துல மாதவன் தான் ஆப்டா இருப்பார்னு ஏற்கனவே படத்தோட ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த படத்துல கதாநாயகியா நடிக்கிறதுக்காக சிம்ரன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாவும் சொல்லிட்டு. இந்த படத்தை இயக்குறதுக்காக முன் வந்திருந்தாரு பாலிவுட் இயக்குனரான ஆனந்த் மகாதேவன். இவர் இந்த படத்துக்கு ராக்கெட்ரி அப்படின்ற தலைப்பையும் சூஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா படத்தோட வேலைகள் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இவர் படத்துல இருந்து விலகிட்டாராம். இதனால இப்ப இந்த படத்தை டைரக்ட் பண்றதுக்காக மாதவனே அந்த பொறுப்பை கையில் எடுத்திருக்காரு. சில பல சூழ்நிலைகள் பிரச்சனைகள்னால இந்த படத்தை நானே டைரக்ட் பண்றதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்க கடவுள் என்னை ஆசீர்வதிப்பாருன்னு நம்புறேன்னு சொல்றாரு மாதவன். பிப்ரவரியில நடக்குதான் ரஜினியோட இரண்டாவது மகள் திருமணம். சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்துக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க, சௌந்தர்யா அண்ட் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா மூத்த மகள், இவங்க தனுஷை காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா இளைய மகளான சௌந்தர்யா பிரபல தொழிலதிபரான அஸ்வின் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சில பல பிரச்சனைகளால ரஜினியோட இரண்டாவது மகளான சௌந்தர்யா டைவர்ஸும் வாங்கியிருந்தாங்க. விவாகரத்தை தொடர்ந்து அடுத்தபடியா இப்ப இவங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்க இருக்கு. பிரபல தொழிலதிபரோட மகனா விசாகன் அப்படின்றவங்களதான் இவங்க இப்போ இரண்டாவது திருமணம் செஞ்சுக்க இருக்காங்க. யார் இந்த விசாகன் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா, வஞ்சகர் உலகம் அப்படின்ற படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தார். இவங்க ரெண்டு பேரோட திருமணமும் ரொம்பவே சிம்பிளா ரஜினியோட போயஸ் கார்டன் இல்லத்துல நடக்க இருக்கா. பிப்ரவரி மாதம் கல்யாணம் நடக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. மகளை இயக்குன சந்தோஷத்துல இருக்காரு பிரியதர்ஷன். மலையாள படங்களுக்கு பேர் போனவர் டைரக்டர் பிரியதர்ஷன். பாலிவுட்லயும் கால் பதிச்சு வெற்றியை கண்டவர். இப்ப அடுத்தபடியா மோகன்லால வச்சு பிரம்மாண்டமா இவர் இயக்கிட்டு இருக்க படம் தான் மறைக்கார் அரபிக்கடலின்டே சிம்ஹம். இந்த படத்தை மிக மிக பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு இருக்காங்க. மோகன்லால் கூட இந்த படத்துல பிரியதர்ஷனோட மகளான கல்யாணியும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. முதல் முறையா அப்பாவோட படத்துல நடிக்கிறதுனால கல்யாணியும் மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுமே முதல் காட்சியில இவங்களால நடிக்கிறதுக்கு சரியா வரலையா. ஆனா அப்பா அம்மு நீ சரியா நடிக்கலன்னு சொன்னதுமே இவங்களுக்கு இமீடியட்டா ஷிவரிங்கோ ஏற்பட்டிருக்கு. ரொம்பவே கஷ்டமாவும் இருந்திருக்கு. ஆனா அடுத்த காட்சியில எக்ஸாக்டா அதுக்கேத்த மாதிரியே நடிச்சு கொடுத்தாங்களாம். படத்தை டைரக்ட் பண்ண பிரியதர்ஷன் இந்த காட்சியை பார்த்ததுமே ரொம்பவே அதிகமா பாராட்டியிருக்காரு தன்னோட மகளான கல்யாணிய. தன்னோட மகள் திரையுலகத்துக்கு வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்படி ஒரு பொறுப்பான அப்பாவா மகளுக்கு வழிகாட்டியா இருக்கணுமோ அது மாதிரி இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். என்னோட மகள் இந்த படத்துல நடிச்சது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சினிமா உலகத்துல அவளுக்கான ஒரு உலகத்தை அவ உருவாக்குவான்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு டைரக்டர் பிரியதர்ஷன். நடிகை ஆகுறாங்களா பிரபல விளையாட்டு வீராங்கனை. தமிழ்ல இறுதி சுற்று அப்படின்ற படம் வெளியாகி இருந்துச்சு. ரித்திகா சிங் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. குத்துச்சண்டையை மையமா வச்சு இந்த படத்தை உருவாக்கி இருந்தாங்க. இந்த படத்துல முதல் முறையா நடிச்சிருந்த ரித்திகா சிங்க்கு வரவேற்புகள் அதிகமா இருந்தது. சோ இதனால விளையாட்டு சம்பந்தப்பட்ட கதையை எழுதுறதுக்காக அடுத்தபடியா டைரக்டர்ஸும் நிறைய பேர் முன் வந்திருந்தாங்க. இந்த விஷயம் பாலிவுட்லயும் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே சாய்னா நேவலோட வாழ்க்கை வரலாறு படத்தை உருவாக்குறதா இருந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஸ்ரத்தா கபூர் கமிட் ஆகியோர்
இருக்காங்க. ஷத்தா கபூர் பெர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சாய்னா நேவாலோ இவங்களுக்கு நிறைய உதவிகளையும் பண்ணிட்டு வராங்க படத்துக்காக. அடுத்தபடியா சானியா மிர்சாவோட வாழ்க்கை வரலாறு படத்தையும் எடுக்க போறதா பாலிவுட்ல சொல்லியிருந்தாங்க. என்னோட வரலாற்று கதையில தீபிகா படுகோனேவே நடிச்சா கரெக்டா இருக்கும்னு சானியா மிர்சாவே சொல்லியிருந்தாங்க. ஆனா இதை பத்தி தீபிகா படுகோனே எந்த ஒரு விஷயத்தையும் வெளியிடல. சமீபத்துல பாத்தீங்கன்னா சானியா மிர்சாவுக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. சோ ஒரு ஹீரோயினா இல்லாம ஆஸ் எ வீராங்கனையா இருக்க சானியா மிர்சாவையே அவங்களோட வாழ்க்கை வரலாறு படத்துல நடிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கா. உண்மையா நடந்த விஷயங்கள் அப்படிங்கறதுனால மட்டும் இல்லாம சானியா மிர்சாவோட கூட இருந்த நெருங்கிய நண்பர்கள் இவங்க எல்லாரோட கதாபாத்திரமும் படத்துல இடம்பெறிருக்கா. சோ கூடிய சீக்கிரமே சானியா மிர்சாவே அவங்களோட வாழ்க்கை வரலாறு படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க. வைரல் ஆகிட்டு வருது நஸ்ரியாவோட நடன வீடியோ. ஆரம்பத்துல ரொம்பவே சுட்டித்தனமான எக்ஸ்பிரஷன் குயினா வலம் வந்துட்டு இருந்தவங்க நடிகை நஸ்ரியா. அதுக்கு அடுத்தபடியா இவங்க ஃபஹத் வாசில கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நஸ்ரியாவை திரும்ப நடிக்க வர சொல்லி நிறைய நடிகர்கள் சொன்னாங்க அப்படிங்கறதா உண்மை. அதுக்கேத்த மாதிரியே நஸ்ரியா இப்போ சினி இண்டஸ்ட்ரியில ரீ என்ட்ரியோ ஆகியிருக்காங்க. இப்போ அஜித்தோட படத்துல இவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போறதா பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில நஸ்ரியாவோட குடும்பத்தனமான வீடியோகள் வெளியாகிட்டு இருக்கு. படங்களை நடிக்கிறது மட்டும் இல்லாம குடும்ப நிகழ்ச்சியில எல்லாத்திலயும் கலந்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க நஸ்ரியா. சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில போறதுக்காக ரயில்ல பயணம் செஞ்சிருக்காங்க. ரயில் பயணத்தப்போ இவங்க டான்ஸ் ஆடின வீடியோ ஒன்னு இப்ப அதிகமா ஷேர் ஆயிட்டு வருது. குடும்பத்தனமான நஸ்ரியாவோட கியூட்டான நடன வீடியோ இப்ப அதிகமா ஷேர் ஆயிட்டு வருது. இசையை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு இளையராஜா. இசையோட ஜாம்பவானா லெஜெண்டா இருந்துட்டு வரவர் தான் இசை ஞானி இளையராஜா. இவரோட 75வது பிறந்த நாள் ரொம்பவே சிறப்பா கொண்டாடிட்டு வராங்க. இதுக்கேத்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலயும் YMCA திடல்ல பிப்ரவரி 2-3 ஆகிய தேதிகள்ல பிரம்மாண்டமா இசை நிகழ்ச்சியும் நடக்க இருக்கு. இதுக்கிடையில சில கல்லூரிகள்லயும் இவரோட பிறந்த நாள் விழாவை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சமீபத்துல இசை ஞானி இளையராஜாவோட பிறந்த நாளை கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த விழாவில் கலந்துகிட்ட இசைஞானி இளையராஜா, எனக்கு இசையை பத்தி எதுவுமே தெரியாது, என்னோட ஹார்மோனிய பெட்டி மேல சத்தியமா சொல்றேன், நிச்சயமா எனக்கு இசையை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனாலும் திரையுலகத்துல நான் இசையை அமைச்சிட்டு தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த பல்கலைக்கழகத்துல நடக்கிற இசை நிகழ்ச்சி மூலியமா வர தொகையை வச்சு இந்த காலேஜ்ல எனக்கான ஒரு இருக்கையை அமைக்க சொல்லி கேட்டிருக்கேன், கூடிய சீக்கிரம் அந்த விஷயம் நடக்கும்னு நம்புறேன்னு சொல்றாரு இசைஞானி இளையராஜா. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் அப்டேட்டடான நியூஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஃபிலிம் நியூஸ் சொல்றதா ட்ரெண்டு இந்த நிகழ்ச்சிக்கு இல்லவே இல்லை. எண்டு டில் தென் இட்ஸ் பபாய். சி யூ ஃப்ரம் அஞ்சல்.